ஏற்கனவே சென்னையில் நடைமுறையில் இருப்பது போல கோவையில் வருகிற ஜூன் 26 முதல் இருசக்கர வாகனங்களில் பின்னால் அமர்ந்து செல்வோருக்கும் தலைக்கவசம் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன். தென்னிலவன், இது தொடர்பா போக்குவரத்து காவல்துறை தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு, முழுமையான விவரங்கள்? நிச்சயமாக, அதாவது கோவை மாநகர போலீசார் தரப்புல ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது வரும் திங்கட்கிழமை, அதாவது 26 முதல் கோவை மாநகரில், குறிப்பா கோவை மாவட்டம் முழுவதுமே பாத்தீங்கன்னா, இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து செல்வோரும் கட்டாயமாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா கடந்த 2 முன்பு மாவட்ட ஆட்சியர் தலைமையில நடைபெற்ற அந்த சாலை பாதுகாப்பு கமிட்டி கூட்டத்துல வந்து பல்வேறு விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட்டது. அதுல வந்து கடந்த மே மாதம் மட்டுமே பாத்தீங்கன்னா, விபத்தில் உயிரிழந்த 30 கிட்டத்தட்ட 23 பேர், அதாவது 85% பேர் வந்து உயிரிழப்பிற்கு காரணம் வந்து ஹெல்மெட் அது அணியாததுதான் இந்த உயிரிழப்புக்கு காரணம் என போக்குவரத்து காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அந்த கூட்டத்துல வந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் ஆகியோருடன் மேற்கொண்ட ஆலோசனை அடிப்படையில் வரும் திங்கட்கிழமை முதல் கட்டாயமாக இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து செல்வோரும் வந்து தலைக்கவசம் அணிய வேண்டும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து வந்து பாத்தீங்கன்னா, திங்கட்கிழமை முதல் இந்த போலீசாரும் வந்து இந்த சோதனையை வந்து தீவிரப்படுத்துவதாகவும், பின்னால் அமர்ந்து வரும் பயணிகள் வந்து ஹெல்மெட் அணியவில்லை என்றால் அவர்களுக்கு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல், அவ்வாறு தலைக்கவசம் அணியாமல் செல்லக்கூடிய அந்த பயணிகளுக்கு வந்து ஒரு வாரம் இருக்கக்கூடிய PRS மைதானத்தில் இருக்கக்கூடிய இங்க அந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய பகுதியில வந்து ஒரு வாரம் அவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை வந்து போலீசார் தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில ஏற்கனவே இந்த நடைமுறை வந்து பின்பற்றப்படக்கூடிய சூழல்ல தற்போது கோவையிலையும் இதை வந்து கடுமையாக்க போலீசார் தரப்புல இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. வரும் திங்கட்கிழமை முதல் கோவை மாவட்டத்திலும் இருசக்கர வாகனங்களில் பின்னால் அமர்ந்து செல்பவர்களுக்கு தலைக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. முழுமையான விவரங்களோடு இணைந்தமைக்காக நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.